பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்யக்கூடிய சிக்கன் பக்கோடா ரெசிபி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கனை வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் கடையிலே சொன்னாலும் சிக்கன் 65 ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. அதோட ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல குறைவாக சேர்த்துக்கலாம். தேவைப்படும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லத்தையும் பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி லெமன் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிராண்ட் சிக்கன் 65 மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் இல்லை, எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சிக்கன் பக்கம் கடைகளையும் கல்யாணத்தில் இப்போ நல்லா கலராக இருக்கும். அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, இதோட 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு. இந்த மைதா மாவு வந்து ஒட்டாமல் ஃப்ரீயாமல் வரதுக்காக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு சிலர் வந்து மஞ்சக்கரு சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு மஞ்சக்கரு வேணாலும் தவிர்த்துடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். கடைசியாக கல்யாணத்தில் இந்த ஸ்பெஷலாக சேர்க்கக்கூடிய வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா ஒன்று எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட அளவுகள் கோட்டிங், உங்கள் கோட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவையும் கடலை மாவையும் கூட்டாக செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட தயிர் கூட இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இன்னும் சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, நீங்கள் வீட்டில் சேர்த்துக்கிறதுனால தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லதை பிசைஞ்சிட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறுக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு சிக்கன் பக்கோடா. அதனால் நான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் குறைஞ்சது 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி காய வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடாவுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்க்கும் போது நல்லா உதிரி உதிரியாக கையில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயில், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி இந்த எண்ணெய்க்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுடுங்க. நீங்கள் எடுத்தவொடனே ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது, நல்லா கடக்கடன்னு இருக்கும் சாப்பிட. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்ல கலர் நல்ல டர்ன் ஆகிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ கையில் தொட்டு பார்த்தா நல்லா முறுபறுப்பாக தெரியுது. இந்த டைமில் அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அவுட்டர்லேயே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 இல்லை 2 நிமிஷம் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எள்ளு சேர்க்கறதுனால நமக்கு பார்க்க ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பெரும்பாலும் இந்த கல்யாண வீட்டிலலாம் நல்லா கிராண்டாக செய்யும்போது இந்த மாதிரி எள்ளு சேர்த்து செய்வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எள்ளு வேண்டாம் அப்படின்னா தவிர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக சேர்த்து செய்யுங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. இதே மாதிரி மீதம் இருக்கிற சிக்கனையும் எண்ணெயில் போட்டு லாஸ்ட் டைம் எப்படி நம்ம வேக வச்சு எடுத்தோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக
அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டான எம்மியான சிக்கன் 65 கல்யாண ஸ்டைலே, ஸோ பாய் வீட்டு கல்யாண ஸ்டைலே நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணலை, காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் அந்த கலரில் இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா மொறுமொறணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா அழுத்தணும், நல்லா பஞ்சு போல் இருக்குது. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.